ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சர்வி கலக்கல்ஸ். நான் இந்த வீடியோவில் என் சின்ன பையனோட பர்த்டே செலிப்ரேஷன் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுடனே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும். இது என் பையனோட 10th பர்த்டே செலிப்ரேஷன். பொதுவாக நம்ம பர்த்டேக்கெலாம் நார்மல் பலூன் தான் வாங்குவோம். இதுவும் பலூன் டைப் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு நான் தான் வாங்க சொன்னேன். பட் ஒன் டைம் யூஸ் தான், ஒரு தடவை நம்ம ப்ளோ பண்ணிட்டோம்னா அப்புறம் ஏரை ரிமூவ் பண்ண முடியாது. அப்புறம் கீழே விக்காத்து நேம் எழுதியிருக்குல்ல, அது நாங்கள் வீட்டிலே பண்ணது தான். எப்படின்னா, வீட்டில் பிரிண்டர் இருக்குது. ஸோ ஒவ்வொரு லெட்டரையும் தனியாக A4 பேப்பரில் பிரிண்ட் போட்டு எடுத்துக்கிட்டோம். அப்புறம் அந்த லெட்டர்ஸ்க்கு மேலே டிசைனிங் கலர் செலக்டர் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கிராஃப்ட் ஒர்க்லாம் நம்மளே வீட்டிலே பண்ணிட்டோன்னா அடிக்கடி வெளியில் வாங்க வேண்டிய அவசரம் இல்லை. அதே மாதிரி இது ஒன் டேயில் கெட்டு போகக்கூடிய ஐட்டம் இல்லை. ஸோ ரொம்ப நாள் வச்சுருந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பர்த்டே பார்ட்டி ஈவினிங் 7:30 வச்சுருந்தோம். பட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே 7:00 வர ஆரம்பிச்சிட்டாங்க. கேக் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் தீமில் சாக்லேட் ஃப்ளேவர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நானும் என் பெரிய பையனும் கேக்கு ஊட்டி விட்டுட்டு அவன் சீக்ஸ்ல லைட்டா தேய்ச்சி விட்டுட்டோம். ஸோ நாங்க பண்றத பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸும் அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸும் அவன் ஃபேஸில் தேய்ச்சி விட்டோன்னா அவன் கொஞ்சம் மூட் அவுட் ஆகிட்டான். ரூமில் போய் கத்திட்டு இருந்துட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் வரவே இல்லை. அப்புறம் கேக் கட்டிங் முடிச்சுட்டு டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். கேசாய் பீசா மஸ் ஃபர்ஸ்ட் வேல எம் கோபி தூ தெரே கிதரே கிதரே தெரா சாரா டின்னருக்கு பராத்தா பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் ட்ரையல் தான் இது. நாங்களும் இது வரைக்கும் ட்ரை பண்ண இல்லை. பட்டு கிட்ஸுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்து நல்லா இருந்தது. வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு ரெண்டு தனித்தனியாக ஆர்டர் பண்ணியிருந்தோம். வெஜ் பீஸால சீஸ் கார்ன் ஸ்டஃப் பண்ணியிருந்து. பட் நார்மல் பீஸா மாதிரி ஹெவியாக இல்லை. எல்லா கிட்ஸும் எக்ஸ்ட்ராவாக கேக்கு பீஸான்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. கேக் கட்டிங் முடிஞ்சாச்சு, டின்னரும் ஓவர் ஆயாச்சு. அப்புறம் என்ன, ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்காண்டி பசங்கள்லாம் வெயிட்டிங்.
ஸோ என் பையன் ரிட்டன் கிஃப்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என் பையன் யாரெல்லாம் விளையாடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்குலாம் ரிட்டன் கிஃப்ட் கிடையாதுன்னு சொன்னா எல்லா பசங்களும் வந்து கடகடன் வாங்கிட்டு போயிட்டாங்க. சில பசங்க அதை ஓப்பன் பண்ணி என்ன ரிட்டன் கிஃப்ட்னு பார்த்தும் வச்சு இந்த மினி சார்ஜபிள் ஃபேன் தான் நாங்கள் ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தோம். அவ்வளோதான், ரிட்டன் கிஃப்ட் வாங்கினோன்னே எல்லா பசங்களும் கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு. ஆல்ரெடி டைம் 9:30 மேலே ஆனதுனால எல்லா கிட்ஸ்டையும் சொல்லிவிட்டோம் நேரே வீட்டுக்கு தான் போகணுன்னு. எல்லா கிட்ஸுமே சொசைட்டிக்குள்ளே உள்ள கிட்ஸ் தான், ஸோ நமக்கு டென்ஷன் இல்லை. கிட்ஸ் போன பிறகு எங்கள் வீட்டை பார்த்தீங்கன்னா கச்சிடவா ஒரே அலங்கோலமாக தான் இருந்தது. வீடு ரொம்பவும் அசிங்கமாக இருந்ததுனால நான் லைட்டாக மேலோட்டமாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். மார்னிங் வேலைக்காரி வந்து பெருக்கி தொடச்சிருவா, ஸோ நான் லைட்டாக தான் க்ளீன் பண்ணேன். க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாலே என் பையன் அம்மா கிஃப்டெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துலான்னு சொன்னான். ஸோ வெயிட் பண்ணிடா சாப்பிட்டுட்டு வரோம்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கிஃப்டெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்க ஆரம்பித்தோம். கிஃப்டில் பார்த்தீங்கன்னா சாக்லேட்டு, அப்புறம் நிறைய கேம்ஸ், அப்புறம் சயின்ஸ் ரிலேட்டட் ஐட்டம்ஸ், அது இப்படி நிறைய இருந்தது. எல்லாமே என் பையனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பர்த்டே விலாக் இதோட முடியுது. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.